திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறைசுவே, தமதன்பை கண்டடைந்தே தெய்வ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தெய்வ பட்டு வாரம் சுமக்கின்றவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் அளிக்கிறார்.
அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ரொட்டி கடைக்காரர் ஒருவர் தன்னுடைய கடையினுடைய தேவைக்காக அரைக்கிலு நெய் ஒன்றை ஒரு ஏழை மனிதனிடத்திலே தினந்தோறும் வாங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் மிகுந்த நம்பிக்கையோடு அரைக்கிலு நெய்யை அந்த ஏழை மனிதனிடத்திலே கடைக்காரர் வாங்கி பயன்படுத்துகிறார். ஒரு நாள் தற்செயலாக அந்த ஏழை மனிதன் கொடுத்த அரைக்கிலோ நெய்யை எடை போட்டு பார்க்கிறார். 450 கிராம் மட்டுமே இருந்தது. கடைக்காரருக்கு கோபம் வந்துவிட்டது. எவ்வளோ நம்பிக்கையோடு அரைக்கிலோ நெய் வாங்குகிறோம், இப்படி மனிதன் 450 கிராம், அதாவது 50 கிராமை குறைத்து தந்து ஏமாற்றி கொண்டிருந்திருக்கிறாரே, எவ்வளவு நாட்களாக இதை செய்திருக்கிறார் என்று கோபப்பட்டு வழக்கு தொடுத்து விடுகிறார். கேஸ் கோர்ட்டுக்கு வருகிறது. நீதிபதி விசாரிக்கிறார். குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்ட இந்த ஏழை மனிதன் மிகுந்த அழுகையோடு நிற்கிறார். அப்போது அவரிடத்தில் கேட்கிறார்கள், ஏனப்பா இப்படி 450 கிராம் கொடுத்து ஏன் ஏமாற்றினாய் என்று. அப்பொழுது ஏழை மனிதன் சொன்னான், எனக்கு ஏமாற்ற தெரியாது, என்னிடத்தில் எந்த வசதியும் இல்லை, எனவே அந்த கடைக்காரருடைய கடைக்கு நான் கொடுக்கக்கூடிய அரைக்கிலோ நெய்யை எப்படி எடை போடுவேன் என்று சொன்னால், எங்கள் வீட்டில் ஒரு தராசு இருக்கிறது, அதில் அரைக்கிலோ படிக்கல் என்னிடத்தில் இல்லை, எனவே அரைக்கிலோ படிக்கல் இல்லாததினாலே அந்த கடைக்காரரிடத்தில் வாங்கின அரைக்கிலோ ரொட்டியை நான் எடைக்கல்லாக வைப்பேன். அவர் கடையிலே வாங்கின ரொட்டியையே அரைக்கிலோ ரொட்டியை எடைக்கல்லாக வைத்து இன்னொரு பக்கத்தில் நெய்யை வைத்து எடை போடுவேன், அதற்கு இணையாக இது இருந்ததும் அதை அப்படியே கொடுத்து விடுவேன் என்று சொன்னதும் நீதிபதி அந்த ரொட்டியை எடை போட சொல்லுகிறார். எடை போட்டு பார்க்கிறார்கள், கடைக்காரருடைய ரொட்டி 450 கிராம் தான் இருந்திருக்கிறது. எத்தனை வேதனை! அன்பானவர்களே, இன்றைய சமூகம் பிறர் உண்மையாக இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறதே தவிர தான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று யாராவது விரும்புகிறார்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும், நானே உண்மையானவர் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை நிரூபித்து காட்டுகிறார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் உண்மையாய் வாழ வேண்டும், பிறர்தான் உண்மையாய் வாழ வேண்டும் என்று நினைக்கிற இந்த காலத்திலே ஏன் நீங்களும் நானும் வாழக்கூடாது? நாம் வாழ வேண்டும். நாம் எந்த இடத்திலே வாழுகிறோமோ அந்த இடத்தில் உண்மையாய் வாழ வேண்டும், வேலை செய்கிற இடத்திலே உண்மையாய் வேலை செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனால் இன்று நேர்மைக்கும் உண்மைக்கும் மிகப்பெரிய பஞ்சம். ஆட்டோவிலே பணம் தொலைந்து விட்டது என்று சொன்னால் அந்த ஆட்டோக்காரர் அந்த பணத்தை கொண்டு வந்து காவல்துறையில் ஒப்படைத்தால் அடுத்த நாள் பேப்பரிலே வந்துவிடும். ஏனென்று சொன்னால் உண்மையான நிகழ்வு இப்படி எங்கேனும் எப்பொழுதாவது நடப்பதை பார்த்து எல்லோரும் சந்தோஷப்படுகிறார்கள். அன்பானவர்களே, எங்கு பார்த்தாலும் பொய்தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. எனவே தான் திருமறை சொல்கிறது, ஓசியா 4:1, தேசத்திலே உண்மை இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 12:1 சொல்கிறது, உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரரில் ஏகமாய் குறைந்திருக்கிறார் என்று சொல்லி திருமறை சொல்கிறது. நாம் உண்மையாக வாழ வேண்டும், நாம் உண்மையாக வாழ வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 6:4 சொல்லுகிறது, தானியேல் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று. 2 தாலந்து வாங்கினவரும் 5 தாலந்து வாங்கினவரும் உண்மையுள்ளவராய் இருந்தபடியினால் அநேகத்துக்கு அதிபதியாய் மாறினார்கள் என்று சொல்லி திருமறை சுட்டி காட்டுகிறது. இந்திய வரலாற்றை புரட்டி பாருங்கள். காந்தியடிகளுடைய உண்மை மிகப்பெரிய தலைவராய் அவரை உருவாக்கியது. ஜீவாவினுடைய உண்மை அவர் மிகப்பெரிய இயக்கத்தின் தலைவராக அவரை உருவாக்கியது. லால் பகதூர் சாஸ்திரியுடைய உண்மை அவரை பிரதம சீட்டிலே உட்கார வைத்தது. உண்மை மிக முக்கியமான அன்பானவர்களே, நம்மிடத்தில் அந்த உண்மை இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். திருமறை உண்மைக்கு 3 தன்மைகள் உண்டு என்று சொல்கிறது.
திருமறை உண்மைக்கு மூன்று தன்மைகள் உண்டு என்று சொல்கிறார். அந்த மூன்று தன்மைகளை மூன்று வசனத்தின் வழியாக உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, உண்மை நம்மை பாதுகாக்கும். உண்மை நம்மை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 13:6 சொல்லுகிறது, நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும். எவர் ஒருவர் உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறார்களோ அவர்களை அந்த உத்தமம், அந்த உண்மை அவர்களை பாதுகாக்கும். பொய் ஒருபொழுதுமே பாதுகாக்காது. கொயபல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர், ஹிட்லருடைய அரண்மனையிலே ஹிட்லருக்காக உலகத்திலே பொய் பேசி கொண்டிருந்த ஒரு மனிதர், பொய்யினால் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைத்தார். ஆனால் நடந்தது என்ன? ஒரு நாள் அவர் குடும்பமாய் தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொய் அவனை கொண்டு போய் விட்டு விடுகிறது. அன்பானவர்களே, பொய் ஒருபொழுதுமே நம்மளை பாதுகாக்காது, ஆனால் உண்மை நம்மை பாதுகாக்கும். எனவே தான் பொய் பேசினால் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்பார்கள். உண்மை பேசுகிறவர்கள் ஞாபகத்தில் எதையுமே வைக்க வேண்டியதே இல்லை. எனவே தன் அன்பானவர்களே, உண்மை மிக முக்கியமானது, அது நம்மை பாதுகாக்கும். தானியேலின் புஸ்தகம் 6:4 பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள், ஆனால் கண்டுபிடிக்க முடிந்ததா? இல்லவே இல்லை. அன்பானவர்களே, உண்மை அந்த தானியேலை காப்பாற்றியது. சிங்க கெபிக்குள்ள தூக்கி போட்ட பிறகும் அந்த சிங்கம் இந்த தானியில் நெருங்க முடியவில்லை. காரணம் என்ன? ஒன்று, உண்மை தானியேலை பாதுகாத்தது. இரண்டாவதாக அடுத்த சிந்தனை என்னவென்றால், உண்மை நம்மை உயர்த்தும். திருமறை உண்மைக்கு சொல்லக்கூடிய இரண்டாவது தன்மை, உண்மை நம்மை உயர்த்தும். மத்தேயு நற்செய்தி நூல் 25:21 கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தால் அநேகத்தில் நம்மை அதிபதியாய் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யார் கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறார்களோ அவர்கள் உயர்ந்து வருவார்கள். 2 தாலந்தை பெற்றவர்கள், 5 தாலந்தை பெற்றவர்கள் உண்மையாயிருந்தார்கள், உயர்வை பெற்றார்கள். அன்பானவர்களே, நீங்களும் வாழ்க்கையில் உண்மையாய் இருந்தால் மிகப்பெரிய உயர்வை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். தானியேல் 6:3 இப்படி உண்மையாக இருந்ததினாலே தானியேல் ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக வைக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைய தரியூர் ராஜா நினைக்கிறார். ஒரு பாரம்பரிய கதை ஒன்று உண்டு. ஒரு ராஜா அடுத்த அரசாட்சிக்கு யாரை கொண்டு வரலாம் என்று நினைத்து சில பேரை அழைக்கிறார். அழைத்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவிந்து போன சுடுதண்ணிலே போடப்பட்ட சில விதைகளை எடுத்து அவர்கள் கையிலே கொடுத்து, இது தளிர்விட்டதும் செடியானதும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அந்த விதைகளை வாங்கி கொண்டு சென்றவர்கள் ஓடோடி சென்று ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஓடோடி வருகிறார்கள். ஒருவன் மிகப்பெரிய செடியாய் கொண்டு வருகிறான், இன்னொரு செடியாய் கொண்டு வருகிறான். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு கிடைத்த விதையிலிருந்து வந்த செடி என்று சொல்லி ராஜாவுக்கு முன்னால் கொண்டு வைக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் மிகுந்த கவலையோடு, நான் எவ்வளவோ முயற்சித்தேன், செடி வரவே இல்லை, அந்த விதையிலிருந்து முளை வரவே இல்லை என்று சொல்லி தன் வெறுமையோடு கூட வந்து நிற்கின்றான். அப்பொழுது ராஜா சொல்கிறார், நீ உண்மையுள்ள ஒரு மனிதன், நீதான் ராஜாவாய் மாறுவதற்கு தகுதி உள்ளவர் என்று சொல்லி அந்த முளை விடாது, அந்த செடி இல்லாமல் வெறுமையாய் வந்த அந்த மனிதனை சிங்காசனத்திலே அமர வைக்கின்றார். மற்றவர்கள் கொக்கரிக்கிறார்கள், என்ன இப்படி செய்து விட்டீர்கள் என்று கேட்ட பொழுது ராஜா சொன்னார், நான் தந்த விதை முளைக்காத விதை, அதை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், தூர எரிந்து விட்டு வேறொரு விதைகளை வைத்து துளிர்விட வைத்திருக்கிறீர்கள். ஏமாற்று வேலை. அன்பானவர்களே, ஒரு பொழுதுமே பொய் நம்மை உயர்த்தவே உயர்த்தாது, உண்மைதான் உயர்த்தும். மூன்றாவதாக இன்னொரு உண்மை சுட்டி காட்டுகிறேன், உண்மை கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மை கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 146:6 சொல்கிறது, அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். எங்கே உண்மை இருக்கிறதோ அந்த உண்மையை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டே இருப்பார். அன்பானவர்களே, உண்மையை ஒருபொழுதுமே அழியவே விட மாட்டார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இந்த உலகத்தில் உண்மையை பேசி பேசி என்ன கண்டேன், அதனால் துக்கம் தானே கண்டேன், அதனால் துயரத்தை தானே கண்டேன், அதனால் இழப்பை தானே கண்டேன். ஒருபொழுதும் இல்லை அன்பானவர்களே, உன்னை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உன் நிச்சயமாய் உனக்கு ஏற்ற காலத்தில் ஒரு உயர்வை கர்த்தர் தருவார். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், உண்மை ஒருபொழுதுமே அழியாது. உண்மையை குழி தோண்டி யாரும் புதைக்கவும் முடியாது. உண்மை செத்துப்போனதோ என்று சொல்லி ஒருபொழுது நினைக்காதீர்கள். உண்மையை கர்த்தர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவார். எனவே அன்பானவர்களே, இன்றைய சிந்தனையிலே உண்மையை பற்றி சிந்தனை செய்தோம். நீங்களும் நானும் உண்மையாய் செயல்படுகிறோமா என்பதனை சற்று ஆய்வு செய்து பாருங்கள். உண்மையாய் வாழ முயற்சிப்போம், அந்த உண்மை ஒரு நாள் உங்களை உயர்த்தும். கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதித்து வருவாராக.